Shalom to all of you. நேற்றைக்கு விட்ட இடத்துல ஜான் 17 I told you we want to start at verse 8. கொஞ்சம் ரெண்டு வசனம் பின்னுக்கு போய் ஆரம்பிக்கலாம். முன்பு அறியாதிருந்த பல அவருடைய வார்த்தையின் உண்மைகள் எங்களுக்கு தெரிய வருகிறது. இயேசுவை சொன்னபடி என் வார்த்தையிலே நீங்கள் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என்னுடைய சீஷர்கள், உண்மையை அறிவீர்கள், உண்மை உங்களை விடுதலையாக்கும். முதலில் சுவிசேஷர்களாக உண்மை உள்ளவர்களாக இருந்து அவரை தொடர்ந்து பின்பற்ற நேரத்தில் உண்மை வெளிப்படும் என்று சொல்லுகிறார். There is no other way. எப்படியாக அட்லீஸ்ட் நான் செய்திகள் கேட்ட பல வெளிநாட்டு ஆங்கில இங்கிலீஷ் கேதரிங்ஸ் ஐ வுட் சே நிலைத்திருக்கிறவர்களுக்கு உண்மையை வெளிப்படுத்த அவர் தம்மை ஒப்பு கொடுத்திருக்கிறார். முன்பு நாங்கள் அதை யோசிக்கவில்லை. ஓ, ஐ அ கிறிஸ்டியன், ஐ நோ தி பைபிள், ஓ ஐ ரீட் தி பைபிள். தட்ஸ் நாட் எனஃப். உண்மை வெளிப்படுத்தப்பட வேண்டும், ரகசியம் அறிவிக்கப்பட வேண்டும். சுவிசேஷர்களுக்கு, அவரை பின்பற்றுகிறவர்களுக்கு, பொதுவாத ஜனத்துக்கு ராஜ்யத்தின் அறிவிப்பு, அவரோட நெருங்கிய பின்பற்றும் சுவிசேஷர்களுக்கு ரகசியங்கள் அறிவிக்கப்படுகிறது. Alright, let's start at verse 6. நீ உலகத்திலே தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷர்களுக்கு உம்முடைய பெயரை வெளிப்படுத்தினீர். உலகம் அதில் உள்ள ஜனங்களும் யாராயிருந்தாலும் விசுவாசன் வல்லமைக்குள்ளாக்கி கிடக்கிறது. ஆதாம் ரிபெல் பண்ண நாள் தொடக்கம், முரட்டாட்டம் பண்ண நாள் தொடக்கம், ஏதேன் வெளியே துரத்தப்பட்ட நாள் தொடக்கம். யேசுவா அதை அறிந்திருந்தார். இந்த உலகத்தை வஞ்சனையினால் பொய்யினாலே அழுக செய்கிறவன் இந்த நேரம் வரை பிசாசு. யோகனான் 12:31, 14:30, 16:11. பலருக்கு இது தெரியாது. கிறிஸ்தவர்கள் எனப்பட்டவர்களுக்கு பலருக்கு தெரிந்த வெளிச்சமாக கிடைக்கவில்லை. அந்த கூட்டத்தில் இருந்து தெரிவு செய்து டேடி யேசுவாவினிடம் கொடுத்தது அவர்களுக்கு அவருடைய பெயரை வெளிப்படுத்துகிறார். பெயர் ரெண்டு
காரியங்கள் அச்சபாரமாக கொண்டது. ஒன்று அதிகாரம், அடுத்தது சுபாவம். Was the authority and then the character. அதை குறித்தெல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன். யேசுவா நதியின் அதிகாரத்திலே செயல்பட்டுக் கொண்டிருந்தார். நீ கேட்ட வார்த்தைகளை கேட்டாலும் முன்பு கிடைக்காத ஒரு வெளிச்சம், கூடிய ஒரு வெளிச்சம் உனக்கு கிடைக்கலாம். தேவோ பெய் உன்னை வஞ்சிக்க விடாது. எனக்கு தெரியும், அது நான் கேட்டிருக்கேன். அது நோட்ஸ் எடுத்த பச்சு. அவனுடைய தந்திரம் இந்த ஆலயத்தை இடியுங்க மூன்று நாளிலே கட்டுவேன். அந்த நேரம் சுவிசேஷர்களுக்கு முழங்கவில்லை. வாட் இஸ் திஸ்? அவர் மரணத்தை ருசித்து உயிர்த்தெழுந்ததுக்கு பிறகு ஓகே வேத வாக்கியங்கள் எப்படி எழுதப்பட்டிருக்கிறது? சுவிசேஷர்கள் வேத வாக்கியங்கள் உண்மை என்பதையும் யேசுவா சொன்ன வார்த்தையையும் விசுவாசித்தார்கள். அந்த நேரம் after the resurrection they also did not understand. அவர் ஜாக போறார் என்று நம்பலாமா இருந்தது? அவர் சொல்லி, but they were preaching the good news of the kingdom already. யேசுவாவும் சீஷர்களும் உமது பெயரை வெளிப்படுத்தினேன், அவர்கள் உம்முடையவர்களாக இருந்தார்கள். நீ பாட்டி தியானிக்க வேணும். நான் யேசுவாவுடைய நடியினால் கொண்டு வரப்பட்டிருந்ததா? ஏற்கனவே நான் அறியும் முன்னே நான் தனிக்கு சொந்தமாக இருந்தேன். மனுஷ புத்தி கட்டாது. வாவ், பட் இட்ஸ் ட்ரூ, உண்மை. அவர்கள் உம்முடையவர்களாக இருந்தார்கள், அவர்களை எனக்கு கொடுத்தேன். அவர்கள் குறிப்பாக இப்பொழுது சீஷர்களை நோக்கி சொல்லுகிறார், நோக்கி அறிவிக்கிறார். அவரது ஜபத்திலே அவர்கள், அதாவது தெரிந்தெடுத்து கொடுத்த இந்த சீஷர்கள், உம்முடையவர்களாக இருந்தார், அவர்களை எனக்கு கொடுத்தீர். He's still talking about the apostles. நீர் கொடுத்தீர், நீர் தெரிவு செய்தீர். உலகத்தில் இருந்தார்கள், பெயின் வல்லமைக்குள்ளாக இருந்தார்கள், பல காரியங்கள் அறியாதிருந்தார்கள். அவர்களை எனக்கு கொடுத்தீர், அவர்கள் உம்முடைய வார்த்தையை கடைபிடித்திருக்கிறார்கள். உம்முடைய வார்த்தை எப்படி அவருடைய வார்த்தை கடைபிடிப்பார்கள்? யேசுவாவின் வார்த்தைகளை கடைபிடித்த நேரம், யேசுவாவின் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்ட நேரம், டேடியை ஏற்றுக்கொண்டார்கள். யேசுவாவின் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்த நேரம்,
டாடிக்கு கீழ்படினார்கள். யேசுவின் வார்த்தைகள் அவரது சொந்த வார்த்தைகளாக இருக்கவில்லை. டாடி அவர் வாயிலே போட்ட வார்த்தைகள். ஏற்கனவே மோசேக்கு சொன்னார், I put my words in his mouth. I will raise up a prophet like you. உபாகமம் 18:19. And then, during his earthly ministry, இந்த பூமியிலே அவர் ஊழியம் செய்த நேரத்தில் யேசுவா அவரை குறித்து டாடி பேசிய அந்த வார்த்தை இவருக்கு சுவை கொடுங்கள். இன்னவரை பெரும்பாலான கிறிஸ்தவ கூட்டங்களிலே மேற்கு நாடுகள், ஐரோப்பாவில் நாடுகள், மற்ற இடங்களிலும் அதை மையமாக வைத்து வார்த்தைகள் அறிவிக்கப்படவில்லை. Why the words of Yeshua? And most of the time people, they love to preach from the scriptures. You know who? Paul. எங்க போயிருக்கிறது பாருங்க கிறிஸ்தவ சபைகள். ஐ திங்க் இட்ஸ் முதலாம் கொரிந்தியர் 15 அக்கார்டிங் டு மை காஸ்பல் நான் அறிவிக்கிறேன் அச்செய்தியின்படி இயேசு கிறிஸ்து அவள் தாவீதின் வம்சத்தில் வந்து பாடுபட்டு தேவ வார்த்தையின்படிக்கு மரித்தார், வேதவாக்கியங்களின்படி அடக்கம் பண்ணப்பட்டான், வேதவாக்கியங்களை போய் உயிர்த்தெழுந்தான். And until this day, they're preaching that as the good news. Don't get upset. The Elohim say, "That's my servant, listen to him." Or my son, God forbid. Yeshua brought the good news. ஆரம்பத்தில் இருந்து சிலுவைக்கு போகும் வரை, சித்திரவதை செய்யப்படும் மரத்திலே தொங்கும் வரை அவர் அறிவித்தது ராஜ்யத்தின் நற்செய்தி. ராஜ்யத்தை இழந்தான் ஆதாம். பூமிக்கு ஒரு புதிய ராஜ்யம் தேவை. இப்பொழுது தற்காலிகமாக பிசாசின் ராஜ்யம் ஆண்டு கொண்டிருக்கிறது பொய்யினால், வஞ்சனையினால். இந்த அடிப்படை உண்மை தெரியாமல் தெரியாதபடியினால் எத்தனையோ பேர் பாம்பினாலே சுத்தப்பட்டு சபைகள் எனப்பட்ட கூட்டங்களிலே உட்கார்ந்திருக்கிறார்கள். வாலிபர்கள் எத்தனையோ பேர் பாம்பினால் கொத்தப்படுகிறார்கள். No idea. That's not something taught. Yeshua, இதை பாருங்க, never sent anyone into the ministry without giving them authority over demonic spirits and to heal all sickness. Yeshua evarime udalil visasugalai thorathavum noyaligalai kunamakkavum ella noyigalaiyum adhigaram kodukamal
ஃபர்ஸ்ட்லி முதலாவது சொன்னது பிசாசுகள் துரத்த. I can read that to you. ஒன்று, அவர் தம்முடைய 12 சிஷ்யர்களையும் வரவழைத்து சகல பிசாசுகளையும், பலவிதமான பிசாசுகள், பிசாசுகளை துரத்தவும் வியாதி உள்ளவர்களை குணமாக்கவும் அவர்களுக்கு வல்லமையும் அதிகாரமும் கொடுத்து. The conception of ministry, doing ministry, entirely different now. Do they teach in the Bible colleges how to deal with the evil spirits? No, you get a certificate and come. எத்தனையோ பேர்கள் போய் அட்மிஷன் எடுக்குது. இது உண்மை. எல்லா பெய்களும் சௌகரியமாக வஞ்சிக்கப்பட்டு ஜனங்களை வஞ்சித்து அவர்கள் உட்கார்ந்திருக்கிறார்கள். நாங்களும் ஒரு நேரம் வஞ்சிப்பினால் அவர் சொல்லாத கடந்திருந்தார் என்று அது இது இன்றைக்கு உதாரணமாக வள்ளி பெரிய வள்ளி என்று கொண்டாடுகிறார்கள். We observed they called the Good Friday as not in the Bible. No, Friday is called good. ஆண்டவர் மறுத்த நாளாம் என்று சொல்லி அதுவும் பிழை. அவர் 25th December பிறந்தது அதுவும் பிழை. That's not in the Bible. They have their own stories. அவர் சொன்ன 7 பண்டிகைகள் திருநாட்களை கொண்டாடுவதை விட்டு, we were also blind. We were, those letters cannot be seen. All right, let it go. அவர்களை எனக்கு கொடுத்தேன். John 17, அவர்கள் உம்முடைய வார்த்தையை கடைப்பிடித்து இருக்கிறார்கள். அதி உயர்ந்த தேவனாலே கொடுக்கப்பட்ட மனுஷர்கள் யேசுவாவினிடம். அவர்கள் யேசுவாவின் மூலமாக கொடுக்கப்பட்ட வார்த்தைகள், வழிகள், உண்மை, ஆலோசனை, புத்திமதிகள், கட்டளைகள், கற்பனைகள், நியமங்கள் எல்லாவற்றையும் கடைபிடித்திருக்கிறார்கள். கிறிஸ்தவர்கள் எனப்பட்ட மனுஷர்கள் இன்றைக்கு இதிலே பங்குண்டா? யாரும் சொல்லட்டும், யூ கேன் பி எ கேத்தலிக், மெதடிஸ்ட், ஆங்கிலிக்கன், யூ கேன் கெட் மேட் அண்ட் ஆங்கிரி, பட் இட்ஸ் ட்ரூ. உண்மையை சொன்ன நேரத்திலே வேத வாக்கியங்கள் ஒவ்வொரு நாளும் படித்து ஜனங்களுக்கு போதித்த பாரிசீஸ், சதுசீஸ் எல்லாரும் மூர்க்கம் அடைந்தார்கள், கோபம் அடைந்தார்கள். So finally Yeshua has to say, தேவனிடத்தில் இருந்து உண்மையை கொண்டு வந்த மனுஷனாகிய என்னை கொல்ல பார்க்கிறீர்கள். ஏனென்றால் அவர்கள் கொல்ல பார்த்தது அவர்களுடைய தாப்பனின் சுவாபம். யேசுவா சொன்னார், உங்களது தாப்பன் பிசாசு, அவனாதி முதற் கொண்டே மனுஷ கொலைபாதகராக இருக்கிறான். காயினை தூண்டி ஆபேலை கொண்டான். உலக சரித்திரத்தின் முதல் மரணம். அந்த செய்தியை கேட்டவர்களுக்கு தெரியும். What a
tragedy and sorrow for Adam and Eve. டாடி சொன்ன வார்த்தை நிறைவேறியது. பாவத்தின் சம்பளம் மரணம். மரணம் பேய் போய் சொன்னார், நீங்கள் சாகுபதியை சாவதில்லை. அதையும் இன்று வரை 99 வீதமான கிறிஸ்தவ கூட்டங்கள், the mainline gatherings, I won't say church, அதுக்கு அர்த்தமில்லை. இங்கிலீஷ் வேர்ட் சர்ச்சுக்கு அர்த்தமில்லை. ரெண்டு தடவை கூறப்பட்டிருக்கிறது. யேசுவா சொன்னார், கிரேக்கமொழியிலே கிளேசியா வெளியா வெளியாலே அழைக்கப்பட்டவர்கள், இருளிலே இருந்து அவரின் ஆச்சரியமான வெளிச்சத்துக்கு அழைக்கப்பட்டவர்கள். நீ அழைக்கப்பட்டாயா? நீ அழைக்கப்பட்டால் டாடி உன்னை கொண்டு யேசுவினிடம் கொண்டு இயேசுவினிடம் அவரும் உனக்கு வெளிப்படுத்தி இருப்பார். அவரின் வார்த்தைகளை கேட்க பண்ணி இருப்பார். யேசுவின் கட்டளைகள், வழிகள், உண்மைகள், புத்திமதிகள் எல்லாவற்றுக்கும் நீ கேட்டு ஆலோசனைகளுக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு பின்னாலே போவாய். அப்படியா? அவரே நல்ல மெய்ப்பன். யேசுவாவை அதி உயர்ந்த தேவன் டாடியை வெளிப்படுத்தவும் அவரை கொண்டு போய் சேர்க்கவும் வந்தார். உங்களுக்கு இந்த பேனர்ஸ் போடும் முதல் நோக்கம் கேட்கறதை விட பார்க்கறது கூட பதிய விஞ்ஞானிகள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். ரெஜிஸ்டர்ஸ் இன் யுவர் மைண்ட். அதோடு அந்த வாக்கியத்தையும் போட்டு அந்த அதிகாரமும் வசனமும் அங்கே போட்டிருக்கு. ஸோ பார்க்க 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 அவன் மனதிலே இருக்க உதவி செய்யும். That's why. And we put the cub, lion and the daddy to represent daddy and son. நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். ஏழாவது வார்த்தை நேற்றைக்கு பார்த்த நேரம், நீர் எனக்கு கொடுத்ததெல்லாம் உம்மாலே உண்டானது என்று இப்பொழுது அறிந்திருக்கிறார்கள். Listen, there is only two involved in the whole section where daddy Yeshua is praying to daddy. In the 17th adhigarathile mukkiyamaga mayamaga vaithu kavanithal kekkiraya, daddy magarai vida oru oru varum illai. Daddy idayile Yeshua manikavum இடையிலே சூஷியர்களை கொண்டு வருகிறார். சூஷியர்களை குறித்து பேசுகிறார். சோ டாடி மகன் சூஷியர்கள், நீர் எனக்கு கொடுத்தவர்களுக்கு உலகத்திலே இருந்த எடுத்து அவர்களுக்கு உமது பெயரை வெளிப்படுத்தினேன். டாடி கொடுத்தவர்களுக்கு மட்டும், கிறிஸ்தவர்கள் எனப்பட்ட எல்லாருக்கும் அல்ல.
உங்களுக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். Yeshua gave words. நீரனுக்கு கொடுத்த வார்த்தைகள், உண்மைகள், ஆலோசனைகள், கட்டளைகள், கற்பனைகள், நியமங்கள், புத்திமதிகள், போதனைகள், வாழ்க்கைக்கு தேவையான குறிப்புகள், இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், இவையெல்லாம் பத்தி ஆராய்ந்து பார்த்து நாங்கள் படித்திருக்கிறோம். இவைகள் எல்லாம் சேர்ந்துதான் யேசுவா கொண்டு வந்த வார்த்தை. எவ்ரிதிங் இவைகளை வருகிறவர்கள் பேயினால் உண்டானவர்கள், தேவனால் உண்டானவன் தேவனுடைய வார்த்தைக்கு சபை கொடுக்கிறான். 8:47 யோகனான், தேவனால் உண்டானவர்கள் யார்? உலகத்தில் இருந்து அதிக உயர்ந்த தேவனாலே டாடியினால் தெரிந்து எடுக்கப்பட்டு அவர் கொண்டு வந்து மகன் கையில ஒப்பி வைத்தவர்கள், இருதயம் மாற்றப்பட்டவர்கள், யேசுவாவின் வெளிச்சம் கிடைச்சவர்கள், அவரது வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு பின்னாலே போகும் ஆடுகள். இதை விட்டு கோபமும் மூர்க்கமும் உனக்கு வந்தால் நீ போதக ரோமை பண்ணு பட்டம் பெற்றிருக்கலாம், உன்னை அப்படியாய் ஆக்கி இருக்கலாம், நீ எந்த ஒரு சபை நாம் பேரை கொண்டவனாகவும் இருக்கலாம், இவைகளை நீ ஏற்றுக்கொள்ளாவிட்டால் நான் தேவனுடைய வார்த்தையை, யேசுவா பேசிய வார்த்தைகளை பேசுகிறேன், அதுவும் முக்கியமாக டேடியோடு பேசுகிறார், உனக்கு ஏற்றுக்கொள்ள மனதில்லை என்றால் நீ பரிசீலனை கூட்டம், நீ அறிந்து கொள், நீ மறந்திரும்ப வேணும். மறந்திரும்பதிலும் தேவனுடைய ஈவு. நீ விசுவாசிப்பது தேவனுடைய ஈவு. யாரும் புழுக முடியாது. எவ்வளவு இலகுவாக யோகனான் 8:1 உன்னை தாழ்த்தி அதி உயர்ந்த தேவனே என்னோடு பேசுமென்று சொல்லி நீ அந்த யோகனான் ஜான் 8:1 நீ வரி வரியாக வாசித்து அவரிடத்தில் கேட்டால் உனக்கு ஓடி வலிக்கலாம். எவ்வளவோ காரியம் சொல்லப்படுகிறது. தேவாலயத்தில் இருந்த போதகர்கள், மேய்ப்பர்கள், வாக்கியங்களை கற்பிக்கிறவர்கள், அவர்களது தாப்பன் பேய். இயேசு அதை சொன்னார். அப்படியானா இன்றைக்கு உலகெங்கும் எத்தனை பேருக்குள்ள பேய்களும் அவர்கள் பேயினுடைய பிள்ளைகளும் என்று அறியாது இருக்கிறார்கள். Well, they never accept Yeshua's words. நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் இவர்களுக்கு கொடுத்தேன். 10 வருடங்களாக ஒரு வழியினால் நாட்டு ஒரு இடத்துல நான் இருந்தபொழுது ஒரு தடவை யேசுவா கொண்டு வந்த வார்த்தைகளை ஆழமாக கற்பித்த ஒரு இடம், ஒரு சபை எனப்பட்ட கூட்டம் எனக்கு தெரியாது. Great Bible scholars. There was one man who preached and taught the kingdom. ஒரு மனுஷன் தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை, அவர் அந்த செய்தியை
அறிவித்தும் கற்பித்தும் கொண்டு வந்த நேரம் அவரு விபத்துக்குள்ளாகி அவர் நேத்திர அடைந்து போனார். மற்றபடிக்கு எனக்கு தெரியாது. சுத்த வஞ்சிப்பினால் நிறைந்து இருக்கிறது மேற்கு நாடுகள். பெரும்பாலான செய்திகள் சுத்த வஞ்சிப்பு. அனுமதிப்பார் பிகாஸ் வார்த்தையின் மேல் உள்ள அன்பை அவர்கள் விட்டபடியினாலே கொடிய வஞ்சகத்தை அவர் அனுப்புவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கொடிய வஞ்சகம் அதுக்கு உங்களுக்கு தெரியும். Thessalonians chapter 2 or something like that. நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். முன்பு தீக்கதரிசிகள் மூலமாக பேசினார். தீக்கதரிசிகள் மூலமாக பேசியது யார்? யெஷுவா. முதலாம் பீட்டர் சாமன் பீட்டர் 1:10-11 நாவு மகனில் இருந்து பேசியிருக்கிறார். அதி உயர்ந்த தேவன் எபிரேயர் 1:2 chapters and verses are clearly put big. Cell phone பார்க்கிறவர்களுக்கு அதை தெரியத்தக்கதாக. கொடுக்கப்பட்டவர்கள் அதி உயர்ந்த தேவனாலே வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அதோ அவர்கள் உம்மிடத்து அவைகளை ஏற்றுக்கொண்டு எவைகளை? யெஷுவா கொடுத்த வார்த்தைகளை. இட்ஸ் தி வேர்ட். God talked to us through his word. சும்மா வாய்ச்சு போட்டு பைபிள் கும்பிடாது. கடமைக்கு அது மத்ததிகாரம் வாசிரண்டு திருப்தி அடையாத வாசிச்ச காரியங்களுக்கு கீழ்படுகிறோமா? தடி கொடுத்து அனுப்பினார். சரி, நீ வந்திருக்கிறாய் ஆராதனைக்கு, பலி செலுத்த வந்திருக்கிறாய், ஏதோ கொண்டு வந்திருக்கிறாய். அவர் கொடுக்க முதலில் உன் கூட்டத்திலே யாரோடு இவர்களோடு உனக்கு சரியில்லாமல் இருக்குது, முதலில் அதை வச்சு போட்டு அங்க போய் ஒப்புரவாயிட்டு வா. டடி கொடுத்து விட்ட வார்த்தை யேசுவாவிடம். யேசுவா அதை சிஷ்யர்களுக்கு சொன்னார். சிஷ்யர் குறிப்பாக மத்தேயு என்ன மார்க்கு லூக்கா எனப்பட்ட மனுஷர்கள் தேவனாலே வழிநடத்தப்பட்டு ஜான் அதை எழுதி வைத்திருக்கிறார். அவர்கள் அவைகளை ஏற்றுக்கொண்டு நான் உம்மிடத்தில் இருந்து வந்தேன், புறப்பட்டு வந்தேன் என்று நிச்சயமாய் அறிந்து நீர் என்னை அனுப்பினீர் என்று விசுவாசித்திருக்கிறார்கள். ரெண்டு பேர், டாடியும் மகனும். இதுவரையிலும் யாரும் இடையிலே வரவில்லை. டாடி கொடுத்த மனுஷர்களாகிய அவருடைய சிஷ்யர்கள், அவரை பின் சென்ற ஆடுகள். Nobody here.
son. டேடியும் மகனும், மகன் அதி உயர்ந்த தேவன் அவரது தாப்பனோடு பேசுகிறார். வானத்தை அண்ணாந்து பார்த்து கண்டு பிதாவாகி தேவன் யேசுவாவை அனுப்பி வைத்தார் என்று இருதயத்திலே விசுவாசிக்கிறதுக்கு யேசுவா கொண்டு வந்த வார்த்தைகளை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படிய வேண்டும். மற்றவர்கள் விசுவாசிக்க முடியாது. யேசுவா டாடியின் இடத்துல இருந்து புறப்பட்டு வந்தார் என்று விசுவாசிக்க முடியாது. யூ கேன் பி எ கிறிஸ்டியன் அண்ட் டை ஆஸ் எ கிறிஸ்டியன். நீ கிறிஸ்தவனாக இருந்து ஜீவித்து கிறிஸ்தவனாக நீ மரிக்கலாம், ஆனால் நீ டாடியை மகனை மாறியாது. நீ மறித்தாய் மறிப்பாய். எட்டாவது வார்த்தையிலே முதல் கூறியதான், நீ எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன், அவர்கள் அவைகளை ஏற்றுக்கொண்டு அந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு அந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அந்த வார்த்தைகளை பற்றிக்கொண்டு கடைபிடித்து நான் உம்மிடத்திலே இருந்து புறப்பட்டு வந்தேன் என்று நிச்சயமாய் அறிந்து அந்த நிச்சயமான அறிவு அவர் கொண்டு வந்த கொடுத்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுவதனால் மட்டுமே என்பதை இன்றைக்கு அறிந்து கொள். அவர் கொண்டு வந்த வார்த்தைகளை சும்மா ஏற்றுக்கொள்றேன் விசுவாசிகளை, ஓ இயேசுவின் வார்த்தைகளை நான் விசுவாசிக்கிறேன். No, no, you have to obey. ஒருவன் பாவம் செய்து எத்தனை தடவை நான் மன்னிக்க வேணும் பீட்டர் கேட்டான். 7 தடவையா? இயேசுவை சொன்னார் 70 தடவை. அதாவது எப்பொழுது மன்னிக்க வேண்டும்? யாருடைய வார்த்தைகள் அது? யேசுவாவில் உற்பத்தியான வார்த்தைகளா? நோ, டாடி வாஸ் இன்சைட் கிவிங் தி ஆன்சர். அன்றைய தினத்தில் சொன்னேன், அன்றன்றைக்கு தேவையான சாப்பாடை எங்களுக்கு இன்றைக்கு தாரும், அதுக்கு பிறகு எங்கள் கடங்காரர்களை நாங்கள் மன்னிக்கிறது போல சாப்பிட்டவர்களை மன்னிக்கலாம் அல்லது மனம் மன்னிக்கும். இங்கே நோ, மன்னிக்க முடியாது. அன்றைக்கு அவர் கொடுக்கும் சாப்பாடு வார்த்தைகளை சாப்பிட்டவர்கள் மட்டும்தான் எதிரிகளை மனப்பூர்வமாக மன்னிக்கலாம் அல்லது பலன் இருக்காது. மனுஷனால் கூடாதது தேவனாலே கூடும். கிடைக்கிறதா? அதே மாதிரி யேசுவா கொடுத்த வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு விசுவாசித்து அவைகளுக்கு கீழ்ப்படுகிறவர்கள் மட்டும்தான் யேசுவா டடியினால் அனுப்பப்பட்டு அங்கே இருந்து பூமிக்கு வந்தாரண்டு நிச்சயமான அறிவு அவர்களுக்கு கிடைக்கும். I hope you got it. அவர்கள் அவர்களை வார்த்தையை ஏற்றுக்கொண்டு நான் உம்மிடத்தில் இருந்து புறப்பட்டு வந்தேன் என்று cannot have no words to thank you. அவரால் அவரண்டை நரியினால் யேசுவாண்டை கொண்டு வரப்பட்ட ஆடுகளில் ஒருவன் நீ இருந்தான்.
கீழ்ப்படிந்து அவரை பின்பற்றுகிறவனாக இருந்தால் உனக்கு வரும் குற்றச்சாட்டுகள், நெருக்கங்கள், அவர் பேரு நிமித்தம் பொய்யான குற்றச்சாட்டுகளை நீ சகித்துக் கொண்டு இதற்காகவே நான் அழைக்கப்பட்டேன் என்று உன்னை தாழ்த்தி மனதிலே அதை வைத்திருக்காமல் அப்படிப்பட்ட குற்றச்சாட்டினர்களுக்காக ஜெபம் பண்ணி நீ நடக்கும் நேரத்தில் கேள், உனக்கு என்ன நடக்கிறது தெரியுமா? யேசுவின் செயலாக உள்ளே மாற்றம் அடைகிறாய். அவருடைய கேரக்டர், பே அதை அறிந்து கொள்ளும். உன்னுடைய பழகிறவர்கள் உன்னோடு கூட இருக்க, உன்னோடு சம்பாஷிக்க, கதைக்க விரும்புவார்கள். ஏன்? தேவ பிரசன்னத்தினாலே. டாடியும் மகனும் அந்த கீழ்ப்படுகிற பிள்ளைக்குள்ளே உனக்குள்ளே இருக்கிறபடியால் அதுக்குத்தான் யேசுவா சொன்னார், நீங்களே உலக கோழி, ஒரு இடத்திலே நானும் ஒழு என்று சொன்னார். Then he is now saying, you are the light of the world. The world is in darkness. உலகம் இருளுக்குள்ளாய் கிடக்கும், உலகம் பேய்க்குள்ளாய் கிடக்கிறது, உலகம் மதங்களுக்குள்ளாய் இருக்கிறது. கிறிஸ்தவர்கள் என்று வஞ்சிக்கப்பட்டு அப்படியான பேரை கொண்டவர், நான் செத்தது மோட்சம் போகிறேன் என்று பொல்லாத வஞ்சப்புக்குள்ளாய் கிடக்கிறவர்கள் இந்த கடைசி மனத்தியானத்தில் இந்த வார்த்தை உனக்கு வருகிறது. அவரால் நியமிக்கப்பட்டிருந்தால், அவர் வழிகளை திறந்திருந்தால், அவர் உன் உள்ளத்தை திறந்தால் மட்டுமே, அப்படிப்பட்டவர்கள் மட்டும் இந்த வார்த்தைகளை கேட்பார்கள். மற்றவர்களால் மூர்க்கம் கொள்ளுகிற எல்லாரும் இந்த வேத வாக்கியங்களில் எழுதப்பட்ட வார்த்தைகளை, அதுவும் யேசுவா கொண்டு வந்த வார்த்தைகளை சொல்லும் நேரம், நீ மூர்க்கம் அடைந்தால் நீ வாசிக்க வேண்டியது யோகனான் 8 யோகனான் எபிரேய பேர், 7 யோவான் என்று போட்டிருக்கிறான். அது அவன் மூளையில இருந்து வந்தது. அவன் அறிந்து அந்த எத்தனத்தில் யார் மன்னிக்கலாம் என்று சொல்ல சொன்னேன், இன்றைக்கு நான் ரிப்பீட் பண்ணியிருக்கிறேன். எத்தனையோ பேர் மன்னிக்க முடியாது, நோய்களை வாங்கி எடுத்து, அடுத்தது பேய்களுக்கும் கதவை திறந்து அந்த பேய்கள் போமாட்டோம் என்று அடமடிக்கிறது. தாயோ தகப்பனையோ சகோதரங்களையோ யாரையோ மன்னிக்கவில்லை. மன்னிப்பு பாரதூரமானது. உங்களுக்கு ஒரு செய்தி ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கிறது, மன்னிப்பின் அவசியம். எத்தனை தடவை கேட்டாய், ஓகே ஜஸ்ட் நீர் கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன், அவர்கள் அவைகளை ஏற்றுக்கொண்டு நான் உம்மிடத்தில் இருந்து புறப்பட்டு வந்தேன் என்று நிச்சயமாய் அறிந்தேன். அந்த நிச்சயமான அறிவு அவர்கள் யேசுவின் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு விசுவாசித்து கீழ்ப்படிந்தபடியாகும். மற்றபடியால் நோபடி கேன் நோ.
சும்மா உனக்கு அறிவு இருக்குது, பெத்லேஹேமில் பிறந்தார், கலிலேயாவிலே தான் அப்பப்போ மீனும் பெருக பண்ணினார். சும்மா அப்படி இந்த கதையை இருந்த இந்த சண்டே ஸ்கூல் பிள்ளைகளுக்கு சொல்ற இதுகளை விடவில்லை. இனி அடுத்தது என்னன்னு ஏற்கனவே மூன்றாவது கொரோனா ஆரம்பிக்கிறதாம் என்று சொல்லியாச்சு. டிஸ்கவர் இன் பிரான்ஸ் இன்னமுமாக கொரோனா இந்த கொரோனா நோயால் சாகுறவர்கள் துப்புரவாக இல்லாமல் போகவில்லை. பல நாடுகளில் தொடர்ந்து நடக்கிறது. முன்பு 1000-1500 நடந்தால் இப்ப 200-300 என்று நாளாந்தம் நடந்து கொண்டிருக்கிறது மரணம். மறுபடியும் சொல்லுகிறேன், யேசுவா தரியனிடத்தில் இருந்து புறப்பட்டு வந்தார், சுயமாக வரவில்லை என்கிற நிச்சயமான அறிவு அவர் கொண்டு வந்த வார்த்தைகளுக்கு விசுவாசித்து கீழ்ப்படிந்து நாளாந்தம் நடக்கிறபடியினால் வரும் அந்த அறிவே அல்லாமல் மற்றபடி அல்ல. தரியனிடத்தில் இருந்து வந்தார், உலக ஊழியம் முடியும் நேரத்தில் சீஷர்களுக்கு சொன்னார், I came from daddy and I'm going back to daddy. அதை உங்களுக்கு தெரிந்தால் உங்களுக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கும். I'm going to daddy. பேசாமல் இருப்பார். பூமியிலே இருந்து அவர்களுக்காக வேண்டுதல் செய்தவர் டடியோடு போய் ஒட்டினதுக்கு பிறகு இப்பொழுது ரெண்டு பேரும் ஒரே ஆவியும் பரிசுத்தாவி, டடி அங்கேயோ மகன் அங்கே, மகன் அங்கேயோ டடி அங்கே, மகன் டடியிலே டடி மகனிலே, இதை உங்களால் நம்ப முடியாதா? ஒரே ஆவி ஒரே பரிசுத்தாவி. Never daddy alone, never Yeshua alone. No, மகனை உடையவன் டாடியை உடையவன். மற்ற மாதிரி அல்ல, டாடியை உடையவன் மகனை உடையவன். No. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார். இப்பொழுது நீ எதிர்க்கலாம், ஓவல் பாலும் அப்படித்தான் செய்தான். நடியை மகனையும் அறியாத நேரத்திலே மூர்க்க வரி கொண்டு அவருடைய சீஷர்களை கொண்டு போய் அடைக்கும் ஊழியத்தில் ஈடுபட்டிருந்தான். பெய்யின் கண்களோடு, அதான் அவருடைய வெளிச்சம் வந்த அவன் கண்ணை அடிச்சு மூடினது முதல்ல. Now he needs a different sight. அனன்யா போய் அந்த கரங்களை வைக்க வேண்டியதா இருந்தது. ராஜ்யத்துக்கு ஏதுவான கண்கள் திறக்கும்படி, ஏற்கனவே அவனுக்கு இருந்த கண்கள் பெயின் கண்கள். அதுக்கு நான் இன்னும் வரவில்லை, அதை சொல்லிக் கொடுப்பேன். தடவை நான் சொன்னதை இருக்கு ஞாபகம், உங்கள் கண்கள் இதை சாப்பிடும்னாலும் உங்கள் கண்கள் திறக்கப்படும். பொய், அவனுடைய உலகத்தை பார்க்க கண்கள் திறக்கப்பட்டது. அவனுடைய பேய் உலகம், சுயநல உலகம், தேவனற்ற உலகம், மெஷியா இல்லாத உலகம். சொந்த விருப்பப்படி நடக்கும் உலகம்,
மாயையும் சொரபங்களையும் அதையும் இதுவும் வெறும் கிறிஸ்தவன் என்று சொல்லிக்கொண்டு ஒரு மதத்தை பின்பற்றும் உலகம், அதுக்குத்தான் ஆதாம் ஏவாளின் கண்கள் திறக்கப்பட்டது. Like Paul, that's why he had to close those eyes. எங்க கையை வச்சாருன்னு பாத்தீங்களா? He couldn't see for 3 days. And Yeshua opened his eyes afterwards. We will come to that later. That has a very deep meaning. Your eyes were opened. These eyes. ஒன்பதாவது வார்த்தை, நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன். அவர் கொடுத்த மனுஷர்களாகிய சீஷர்கள், உலகத்துக்காக நான் வேண்டிக் கொள்ளவில்லை. பிள்ளைகள், உலகம் என்றால் பிசாசு வல்லமைக்குள்ளாய் கிடக்கும் ஒரு சமுதாயம். அறியாமல் இருக்கும் தேவஜனம் எனப்பட்ட யூதர்கள் அல்லது கிறிஸ்தவர்கள், ஓய உலகத்துக்காக நான் ஜபிக்கவில்லை. நீர் எனக்கு தந்தையவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன். You see that the separation. உலகத்து ஜனங்களுக்கு நான் வேண்டிக் கொள்ளவில்லை. டாடி, நீர் எனக்கு கொடுத்தவர்களுக்காக நான் வேண்டிக் கொள்கிறேன். உலகம் முழுவதும் எப்படி விளங்கிக் கொண்டாயோ அது ஒரு வேற ஒரு கதை. ரட்சிப்பு ரட்சிக்கப்படுமா? நோ. வாழ்க்கை கூடாக பாதை கூடாக போகிறவர்கள் சொற்ப பேர். மத்தேயு 7:13-14 நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன், அவர்கள் உம்முடையவர்களாய் இருக்கிறார்களே, உம்முடையவர்களாய் இருந்தார்களே, இருந்தார்கள் அவர்களை, அவருடையவர்களாய் இருந்தவர்களை யேசுவின் இடத்திலே கொடுக்கிறார். அப்படி கொடுத்ததுக்கு பிறகு யேசுவா என்ன சொல்லுகிறார்? அவர்கள் உம்முடையவர்களாய் இருக்கிறார்களே. டாடி, ஈவன் தோ ஹி கிவ்ஸ் அஸ் to Yeshua, never disowned us. அவர் தெரிந்தெடுத்த ஜனங்கள் யேசுவின் கரத்திலே கொடுத்தாலும், டாடி உன்னோடு உரிமை பாராட்டுகிறதை இழக்கவில்லை. அவருக்கு சொந்த வானங்களை பூமிகளை பூமி சர்வத்தையும் சிருஷித்தவர். அதை அவன் பார்த்து நாங்க பார்க்கிற மாதிரி இப்பொழுது விஞ்ஞானிகள் படம் எல்லாம் எடுத்து அவன் வானத்தை தான் நான் அந்த பார்த்தது. தேவியினை குறித்து சொல்லுகிறேன்,
அவைகளின் அதிசயங்களை நான் பார்க்கும் நேரம் நீர் மனுஷனை நினைக்கிறதுக்கும் அவனை நாளாந்தம் விசாரிக்கிறதுக்கும் அவனை மாத்திரம் Only now we see the galaxies. Now we see all the, how the planets are rotating the sun. Only now, இது மாதிரி கோடிக்கணக்கான, இது ஒரு சூரிய குடும்பம். இப்படி சூரிய குடும்பங்கள் கோடிக்கணக்கான இருக்கிறது என்று இப்பொழுது அவன் கண்டுபிடிக்கிறார்கள். இந்த மகா அதி உயர்ந்த தேவன் உன் இருதயம் திறக்கப்பட்டிருந்தால் உன்னோடு உரிமை கொண்டாடும் தேவன் மட்டுமல்ல தாய் இல்லாமல் இருக்கலாம் தகப்பனற்றவனாக இருக்கலாம் ரெண்டு பேரும் இல்லை சகோதரங்கள் இல்லை மாமிச குடும்பத்தின் சகோதரங்களோ யாரோ ஒருவனை இன்னும் திருமணமாகாது நீ தனி அல்லது திருமணமாகி நீ விதவையாக இருக்க கற்பத்திலே உன்னை உருவாக்கின டாடி இன்றைக்கும் உன் கண்கள் காதுகள் கரங்கள் உள் அவயவங்கள் இருதயமோ சுவாசப்பையோ ஈரோலோ எல்லாம் அந்தந்த நேரத்திலே உருவாகி அவைகளை ரெக்கார்ட் பண்ணி வைத்த அதி உயர்ந்த தேவன் உன் டாடி Your daddy, Abba, Father. அந்த ஐக்கியத்துக்குத்தான் அவர் இழுத்து கொண்டிருக்கிறார் இயேசு அவனை வந்து அவர் சும்மா விட மாட்டார் அவர் டாடியை வெளிப்படுத்துவார் சின்ன வயதில் இருந்தே எத்தனையோ பிள்ளைகளுக்கு ஒரு தாப்பனின் அன்பு எப்படிப்பட்டதென்று ஆனால் ஏதோ தேவன் அவருடைய திட்டத்தின்படி மனதிற்கத்தபடி மாமிச தாப்பன் என்னுடைய தாப்பன் அன்பை நான் பல தடவை ருசித்திருக்கிறேன் ஆனால் எல்லாருக்கும் அப்படியல்ல That's why we're called to fellowship with daddy and son. நம்முடைய ஐக்கியம் டாடியோடும் மகனோடும் அது இல்லாமல் தவித்து போவோம் பலர் கிறிஸ்தவர்கள் 95 மேற்பட்ட கிறிஸ்தவர்கள் ஊழியர்கள் தான் ஆழமா படித்தவர்கள் பேசுகிறோம் பட்டதாரியர் They just come to know a little bit of Yeshua. Yeshua is one of the people who are in the world. They are in the world. Weigh the knowledge and the fellowship of Daddy, the Most High Elohim. யேசுவா டாடியை வெளிப்படுத்த வந்தார் அவர் என்னை சேர்க்க வந்தார் சிகிச்சையர்கள் they were so anxious மிகவும் அந்தரப்பட்டார்
Master, show us the Father. That'll be enough for him. Show us Daddy. We want to see Daddy. அல் இஸ் பிலிப்பாஸ்ட் அவர் கொடுத்த மறுமணி உங்களுக்கு தெரியும். அவர்கள் உம்முடையவர்களாய் இருக்கிறார்களே, என்னுடையவைகள் யாவும் உம்முடையவைகள், உம்முடையவைகள் யாவும் என்னுடையவர்கள். தாடி மகனில், மகன் தாடியில், ஒரே ஆவி, பரிசுத்த ஆவி. இந்த 17 அதிகாரத்திலையும் மற்ற அதிகாரங்களையும் குறிப்பாக இதை நாங்கள் அறைகிறோம். அவருடைய இறக்கத்தினாலே ஒரு இடத்திலே இந்த அதிகாரம் முடியும் வரை இந்த பரிசுத்தாவி என்கிற ஒரு ஆளுண்டு, ஒரு கண்டுக்குட்டி தேவனாக, பொன்னான் கண்டுக்குட்டியாக நைசியா 325 உண்டாக்கப்பட்ட கிறிஸ்தவர்களால் இன்று வரை தெரியாத தேவன் போதனையிலே நம்பிக்கொண்டிருக்கிறவர்கள் எவ்விதமான ஒரு வஞ்சம். You can get mad, angry with me, it doesn't matter. நானும் அறியாதவனாய் இப்பொழுதும் எல்லாம் அறிந்தவன் சொல்ல இல்லை. அவர் கையை விரித்தா ஒழிய உண்டையும் பெற முடியாது. ஆனால் அவருடைய ஆடுகளுக்கு இப்படியான சாப்பாடு தேவை. அவர் விடமாட்டார். பீட்டருக்கு சொன்னார், பீட்டர் அந்த கடற்கரையில் உட்கார்ந்து இருக்கிற நேரம் இவர்கள் எல்லாரையும் விட என்னை நேசிக்கிறாய். Yes, Lord. உமக்கு தானே தெரியுமே நான் நேசிக்கிறேன். என் ஆடுகளுக்கு சாப்பாடு போடு. Feed my sheep. My sheep. தடியினால் கொடுக்கப்பட்ட ஆடுகள், அவருக்கு உரிமையான ஆடுகள், அவர்களுக்கு சாப்பாடு கொடுக்கட்டாம். ஆடுகளுக்கு சாப்பாடு தேவை. இப்ப உனக்கு வழங்கும் சரியான சாப்பாடு இல்லாமல் நீ மன்னிக்க மாட்டாய், சரியான சாப்பாடு இல்லாமல் நீ அதிகாரம் செலுத்த மாட்டாய் பைகளுக்கு எதிராக. நோ, உனக்கு பலன் இருக்காது. வேற போற கள்ள போதும் கள்ள மெய்ப்பன் அவர்களுடைய பிடிபடுவாய். அது ஒரு படியும் நான் நீ இல்லாம நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி போனுக்குள்ளாக சொன்னால், நீ என்னை ஏற்றுக்கொள்ளப்பட்டால் நான் உன்னை நேசிக்கிறேன். நான் தண்டவாளத்தில் விழுந்து ட்ரெயினில் அடிபடுவேன், நான் நஞ்சு குடிப்பேன், நீ உடைய ஓம் என்று சொல்லுவாய். உனக்கு சாப்பாடு இல்லை, உனக்கு அந்த பேசிய குரல் பேருந்து தெரியவில்லை. அவர்கள் உம்முடையவர்களாய் இருக்கிறார்களே, என்னுடையவைகள் யாவும் உம்முடையவைகள், உம்முடையவைகள் என்னுடையவைகள். அவர்களில் நான் மகிமைப்பட்டிருக்கிறேன். எனக்கு என்ன ஞாபகம் தெரியுமா, இவைகளை கற்றுக் கொடுத்ததுக்கு பிறகு இவைகள் யாவும் எத்தனையோ காரியங்கள் நான் இதிலே வந்து இருந்ததும் இப்பொழுதும் இன்றைக்கும் சொன்ன சில காரியங்கள் என் மனதுக்கு போகாதவைகள், என் இருதயத்துக்கு வாயிலே சொற்கள் வந்தபடி நான் பேசுகிறேன். நான் தீக்கத்தரசி அல்ல. என் ஊழியத்தை குறித்து
தேவனுடைய வார்த்தைகள், தீர்க்க தரிசன வார்த்தைகளை உரைத்தவர்களை சந்தித்து படும் கோபத்தினால் ஏசினேன். பொறுமையாக இருந்தார். ஏன் எனக்கு தெரியாது, அப்படியா தேவன் பேசுவார் எனக்கு தெரியல. எனிவே, பதினோராவது வார்த்தை, சில தாப்பன்மார் இதை கற்றுக் கொடுத்ததுக்கு பிறகு எனக்கு கால் பண்ணி கதை செய்யும் சில விதவைகள், சில அவர்கள் விக்கி விக்கி அழுததை நான் ஒரு காலத்திலும் கேட்கவில்லை. அதை கேட்டு என்னால் தாங்க முடியவில்லை. வேட்டை விட்டு வழியே போக எனக்கு விருப்பம் இல்லை. நான் அடியோடு ஐக்கியப்பட்டு அவர் வேலையை செய்து முடிக்கும் ஒரு தாப்பன். நான் இதுக்கு தகுதியாக இந்த வார்த்தைகளை பெற்றுக்கொள்ள, இல்லம் சில சகோதரிகள் விதவைகள் wept and wept and wept. யேசுவா இந்த வார்த்தைகளை அவர்கள் இருதயத்தை திறந்து அங்கு உள்ளே போட்டார். லூக்கா 24 அதிகாரத்தில் வேத வாக்கியங்களை அவர்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு அவர்கள் மனதை திறந்தார். சும்மா புழுகப்படாத குடும்பத்திலேயே எத்தனையோ பேர், தாயோ தாப்பனோ சகோதரங்களோ ஒரு வெளிச்சம் கிடைச்சிருக்கிறதா? இல்லையே. உனக்கு கொடுத்தாரு, அவர்களுக்காக பிறந்து பேசும் கொஞ்ச நேரம் உயிரையும் உடைந்து போகிறது. தனி எப்ப 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 நீ திறக்க போறீ? நடைபடமாக தெரிகிறார்கள், நடந்து தெரிகிற சவங்கள். ஒரு நேரத்தில் நீயும் நானும் அப்படி இருந்தோம். சோ கிடைச்ச வெளிச்சத்திலே உண்மையாயிருந்து அவருக்கு பின்னாலே நீ போக வேண்டும். எதற்காக யேசுவா மேசியாவினாலே பிடிக்கப்பட்டாயோ, அந்த வேலையை நிறைவேற்றும்படிக்கு எல்லாவற்றையும் குப்பையாக எண்ணி இதிலையும் பிடிபடாதே அவருக்கு பின்னாலே. அதாவது அவர் வழிகள், ஆலோசனைகள், அவருடைய உண்மை, அவருடைய வார்த்தை, அவருடைய புத்திமதிகள். சேவிக்கப்படுகிறதை விட சேவை செய்கிறதே மேலான சீவியம். அதை செய்து காட்டினார். பெற்றுக் கொள்கிறதை விட கொடுப்பது
ஆசீர்வாதம். அதுவும் டேடி அவர் மூலம் சொன்ன காரியம், வலது கை கொடுப்பதை இடது கை அறியப்படாது. அப்போ மறைவாக இருந்து உன்னை பார்க்கிற டேடி பகிரங்கமாக உன்னை ஆசீர்வதிப்பார். அவர் கடனாளியாக இருக்க மாட்டார். பல காரியங்களில் நாங்கள் தவறுகிறோம் என்று எழுதப்பட்ட வாக்கியம் எங்களை தூரமாகி போகப்படாது. எங்களை எழுத்துக்கொள்ள நாம் இனி உலகத்தில் இருக்க போவதில்லை. இவர்கள் உலகத்திலே இருக்கிறார்கள். நான் உம்மிடத்துக்கு வருகிறேன். நான் இயேசுவா சொன்ன வார்த்தைகள், இது மனுஷர்களுக்கு உண்மையாகாது. அவர் டேடியின் இடத்தில் இருந்து வந்தார், டேடியின் இடத்துக்கு திரும்பி போகிறார். மரித்ததும் உயிர்ப்பிக்கும் ஆவியாக எழும்பி, ஓகே, எந்த ஒரு மனுஷனும் மரணத்தின் பின் உடனடியாக டேடியின் இடத்தில் போகிறதில்லை. அவர்தான் அன்யூஷுவல் சவுண்ட், நத்திங் வென் ராங் ஹியர். மறித்தவர்கள் சவக்குழியிலே இருப்பார்கள், நேத்திலே அடைந்தார்கள். யேசுவின் வருகை நேரத்திலே மட்டும் நியமிக்கப்பட்டவர்கள் முதல் உயிர்த்தெழுதலில் எழும்பி அவரை சந்திப்பார்கள்.
arise, I'm coming to you, Daddy. மண்டு பெருகிற சூழலை நோக்கி அவர் பேசுகிறார். இவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள். பிசாசின் உலகம், நான் உம்மிடத்துக்கு வருகிறேன். பரிசுத்த பிதாவே, பிதா பரிசுத்தர், பிதா ஆவியாயிருக்கிறார், அவரே பரிசுத்தாவே. யேசுவா உயிர்த்தெழுந்த ஆவி, உயிர்ப்பிக்கும் ஆவி, ரெண்டு பேரும் ஒரே ஆவி. நீர் எனக்கு தந்தவர்கள் நம்மை போல ஒன்றாக இருக்கும்படி in oneness, in unity, ஒன்றை பேசி ஒன்றை நினைத்து இருக்கும்படி அவர்களை உம்முடைய பெயரினால் காத்துக்கொள்ளும். யேசுவின் ஆடுகள் காக்கப்படுவது டாடியின் பெயரினால். யெகோவா எல் எலியோன், மெய்யான ஒரே தேவன். நம்மை போல ஒன்றாக இருக்கும்படிக்கு நீர் அவர்களை உமது பேரிலே காத்துக்கொள்ளும். ப்ரொடெக்ஷன். இதை குறித்து பீட்டர் பேசும் நேரத்தில், முதலாம் பீட்டர் முதலாம் அதிகாரம் 11, தங்களில் உள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர், கிறிஸ்துவின் ஆவி, மெஷியாவின் ஆவி, அந்த நேரத்தில் ஆவியா இருந்தார், இப்பொழுதும் ஆவியா இருக்கிறார். ஆனால் அவர் தம்மை காண்பிக்கலாம். செல்வரே அறையப்பட்ட அதே உடல் அழியாமையினாலே காக்கப்பட்டு டடி அவரை உயிரோடு எழுப்பினார். மூன்றாம் நாள் தம்முடைய ஆவியினாலே, அதால் அவர் சொன்னார், இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன். இன்று பாடல் 2:7 இதை யேசுவின் மூலமாக அந்த நேரம் டேவிட் அறிந்து கொண்டான். அவர் எழுதிய அந்த பாடல் உம்முடைய பேரில் காத்துக்கொள்ளும். அண்ட் தென் முதலாம் பீட்டர் முதலாம் அதிகாரம் 5 கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தப்பட்டிருக்கிற, ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய வல்லமையினால் காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு இந்த சுதந்திரம், பரலோகத்திலே ராஜ்யத்தின் பிரவேசம், ராஜ்யத்தின் சுதந்திரம், அங்கே வைக்கப்பட்டிருக்கிற வெகுமதிகள் எல்லாம் யேசுவின் வரும்பொழுது கீழே கொண்டு வரப்படும். அவன் அவனுக்குரிய வெகுமதி என்னோட கூட வருகிறது.
நீர் அவர்களை உம்முடைய பெயரிலே காத்துக்கொள்ளும். I'm coming to you. நான் அவர்களோடு உலகத்தில் இருக்கும் பொழுது அவர்களை உம்முடைய பெயரினாலே காத்துக்கொண்டேன். பெயரினாலே அவர்களை காத்துக்கொண்டார் யோசுவா. டாடி மகனை விட பெரியவர். டாடி அதுவியிருந்த தேவன். மகன் யோசுவா அனுப்பப்பட்ட மகன், அவரோடு எப்பொழுதும் இருந்த மகன். நீதற்கு தந்தவர்களை உமது பெயரிலே காத்துக்கொண்டு வந்தேன். வேதவாக்கியம் நிறைவேறத்தக்கதாக அழிவின் மகன் அழிந்து போனானே அல்லாமல் அவர்களில் ஒருவனும் அழிந்து போகவில்லை. இப்பொழுது நான் உம்மிடத்துக்கு வருகிறேன். இதுவரையிலும் கிறிஸ்தவர்கள், கிறிஸ்தவ கூட்டங்கள், சர்ச்சஸ் என்று அவர்கள் நம்பியிருக்கிற திரியாக தேவன் போதனையின் மூன்றாம் ஆள் யேசுவா கூறினாரா? மறந்துட்டாரா? வேணும் என்று தள்ளிவிட்டாரா? கொஞ்சம் யோசிக்க வேண்டாம். அப்படி ஒரு மூன்றாவது பரிசுத்தாவி இருந்தா தானே அவர் சொல்றதுக்கு. நரியோடு பண்ணின இந்த ஜபத்தில் இப்பொழுது நானும் இடத்துக்கு வருகிறேன். அவர்கள் என் சந்தோஷத்தை நிறைவாக அடையும்படி உலகத்தில் இருக்கும் பொழுது இவைகளை சொல்லுகிறேன். யேசுவின் வார்த்தைகள் மூலமாக அவரை அந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு சந்தோஷம் முதலில், அதுக்கு பிறகு நிறைவான சந்தோஷம் வரும்படிக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னால் யேசுவாவுக்கு தெரியும். உயிர்ப்பிக்கும் ஆவியாக அவர் யோகானுக்கு உள்ளே இருந்து இந்த 14 அதிகாரத்தின் வார்த்தைகளை எழுதி வைப்பார் என்று அவருக்கு தெரியும். எத்தனையோ பேருக்கு கிடைக்க வேண்டிய இந்த நிறைவான சந்தோஷம் கிடைக்காது வேறு வேறு காரியங்களை குறித்து புழுகிக் கொண்டு வெறும் குறித்தவர்கள் அல்ல. நான் பாஸ்டர், நான் சந்தோஷத்தை நிறைவாக அடையும்படி உலகத்தில் இருக்கும் பொழுது இன்னமும் அவர் சாகவில்லை. அந்த கீழ் நடக்கிறது இவைகளை சொல்லுகிறேன். யேசுவா கொண்டு வந்த வார்த்தைகளை நாட் ஓன்லி 17 அதிகாரம் யோகனான் அவர் கொண்டு வந்த வார்த்தைகள் ஆரம்பித்தது மனம் தரம்பு. தேவனுடைய ராஜ்யம் மெகாவீர். Why they don't teach that? Why? Then you wonder. கிறிஸ்தவர்கள் பிரிந்து மூர்க்கத்தோடும் விரோதத்தோடும் வாக்குவாதங்களோடும் மந்திரவாத ஜபங்களோடும் பூஷணங்களோடும் மற்றவர்களை கடுக்கும்படி கால் எடுத்து அறிவிக்கிறது இதுதான் அவர்கள் ஊழியம். என்னத்தை காட்டுகிறது? உன் தகப்பன் பேய். சிம்பிள்.
நீ 53 அதிகாரம் வாசிக்கலாம், நீ ஜெபம் பண்ணலாம், எதுவும் நடக்கலாம், நீ மேய்ப்பனா இருக்கலாம், உன் தகப்பன் பேய். பேய் என்று சொல்ல உனக்கு விருப்பம் இல்லையா? பிசாசு. அது விருப்பம் இல்லை, சைத்தான். என் சந்தோஷம் நிறைவாக அடையும்படி அவர்களுக்கு உலகத்தில் நான் இருக்கும் பொழுது இவைகளை சொல்லுகிறேன். இவைகளை நாங்கள் படித்துக் கொண்டிருக்கும் வார்த்தைகள், குறிப்பாக இந்த 17 அதிகாரம். நான் உம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தேன். மறுபடியும் I wish I could sound some people. Why the so-called churches are sleeping? ஏற்கனவே நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டு அதை கடைபிடித்து நிச்சயமாய் நீர் என்னை அனுப்பிரண்டு விசுவாசித்திருக்கிறார்கள். நிச்சயமாய். What a faith. Now, again, நான் உம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தேன். உம்முடைய வார்த்தையை. அவர் பேசிய ஒரு வார்த்தையும் யேசுவாவுக்கு சொந்தமானதல்ல. அவர்களின் ஊற்று அதி உயர்ந்த தேவன், அவருடைய டாடி, நம்முடைய டாடி. அவர் அவர்களை கேட்டு அந்த வார்த்தைகளை எங்களுக்கு அறிவித்தார். அவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. அவைகளை வாசித்து விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படிய நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். கீழ்ப்படியாதவர்கள் அவருடையவர்கள் அல்ல. அவரால் கொடுக்கப்பட்டவர்கள் நிச்சயம் கீழ்ப்படினே ஆவார்கள். பூனை பிறந்ததும் பூனை மாறி கத்து, நாய் பிறந்ததும் நாய் மாறி கொலைக்கும். மாறாது. தேவனால் உண்டானவர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பார்கள். கிறிஸ்தவர்கள் செவி கொடுப்பார்கள் என்று இல்லை, அவருடைய ஆடுகள் செவி கொடுக்கும். யோகனான் 10:27 கீழ்ப்படிந்து அவருக்கு பின்னாலே போகும். ஆட்டு தொழுவத்துக்குள்ள போகும்படிக்கு அந்த தொழுவத்தின் கதவை திறந்து விட்டது. டாடி, அந்த விடயத்தையும் அவர் செய்ய இவ்வளவாக தாழ்மையுள்ள ஒரு தேவன். அவர் தெரிஞ்செடுத்த ஆக்கள் அவருக்கு தெரியாதா? வாசல்ல வச்சா தெரியும். He knows. நான் உம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தேன். நான் உலகத்தான் இல்லாதது போல அவர்களும் உலகத்தார் இல்லை. நான் உலகத்தார் இல்லாதது போல. What a statement is this? இப்ப யேசுவா தம்மையும்
தடி கொடுத்த சுவிசேஷங்களையும் இஸ் கண்ட்ராஸ்டிங். நான் உலகத்தானால அதே மாதிரி நீர் எனக்கு கொடுத்த இவர்களும் உலகத்தானார். நான் யேசுவண்டை வந்து அவரது வார்த்தையை ருசித்து கீழ்ப்படித்து அவர்களை கழிவுர்ந்து நீ நாளந்தம் அவருக்கு பின்னாலே உன்னை வருத்தி நீ செயல்கிறதானால் இந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படித்து நீ உலகத்தானால யேசுவை போல. உலகத்தை போல நீ நடக்க முடியாது, உலகத்தை போல நீ பேச முடியாது. உன் வீட்டிலே தாய்வத்தப்பனும் சகோதரங்களும் யேசுவை சேராத மனுஷர்கள் ஆடுகளாக இல்லாமல் அவர்களுக்கு இணங்க முடியாது, அவர்களை கூடுதலாய் நேசிக்க முடியாது. இது சொல்லி செய்கிற காரியம் இல்லை. நான் உங்களோடு ஒத்து போக முடியாது. வீட்டுக்கு வழியாலும் ஓகே. உலகம் உங்களை ஏற்றுக்கொள்ளாது. ஏன்? முதலில் அது என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆகையினால் உலகம் உங்களை பயத்தால் ஆச்சரியப்பட வேண்டாம். நான் உங்கள் உலகத்தில் இருந்து தெரிவு செய்ததனாலும் நீங்கள் உலகத்தார் இல்லாததனாலும் உலகம் உங்களை பாய்க்கிறது. நீங்கள் உலகத்தாராய் இருந்தால் பேய்க்கு கீழே இருக்கின்ற ஜனக்கூட்டம் கரிசவர்களாயும் இருக்கட்டும், யாராயும் இருக்கட்டும், அவர்கள் உங்களை நேசித்திருப்பார்கள். நீ உலகத்தானாய் இருந்தால் ஒன்ஸ் காட் இஸ் செப்பரேட்டட் யூ, தட்ஸ் அ குட் confirmation. நல்லொரு உறுதியாக்கும் ஒரு காரியம், நீ உலகத்தானா இல்லாது யேசுவாவை நீ பின்பற்றுகிற ஒரு ஆடாக இருந்தால் உலகத்தார் கிறிஸ்தவர்களோ கத்தோலிக்கரோ மெதடிஸ்டோ ஆங்கிலிக்கனோ யேசுவாவை அறியாது சும்மா கூட்டத்திலே போயிருந்து சூரிய நாளிலே போயிட்டு ஒரு மெய்ப்பெண் எனப்பட்டவனுக்கு கீழே போயிட்டு அறியாமையினாலே இன்றைக்கும் தானே இந்த பெரிய வழி என்று கொண்டாடி உயிர்த்தஞாரை கொண்டாடி அவர் கொண்டாடுறதில்லை. அவர் கொண்டாட சொன்ன பண்டிகைகள் உலகம் என்ன பயத்தால் ஆச்சரியப்படாது. That shows you are not of the world. நீ உலகத்தானால் you have been separated. Rejoice in that. That's why Yeshua said, உலகத்தில் உங்களுக்கு உத்தரவு உண்டு. Why? The whole world is under the power of the devil. உலகம் அனைத்து பெயின் வல்லமைக்குள்ளாய் கிடக்கிறது. தேவாலயத்தில் இருந்து வார்த்தையை கற்பித்து ஜனங்களை வழி நடத்தின நீண்டாங்கிய அணிந்து தங்களை வித்தியாசமாக காண்பித்த வேத பார்வ பரிசீகர்கள் கூட்டம் கூடி அவரை பிலாத்துக்கு முன்னாலே கொண்டு போய் நிப்பாட்டினது. உன்னையும் என்னையும் என்ன செய்யும் இந்த உலகம்? இவங்க எல்லாம் என்ன கண்டாலும் வெட்டிட்டு போறாங்க, வெட்டட்டு. யேசுவின் ராஜ்ய பதவிக்கு கிங், அவர் ராஜா இப்பொழுது
அவரது ராஜா பதவிக்கு அந்த ஸ்தானத்துக்கு என்ன சொன்னார், எனக்கு முன்னாலே கொண்டு வந்து வட்டி போடுங்கள். ஆச்சரியம், that's what the scriptures say. தேவ வாக்கியங்கள் உண்மை என்று நீ விசுவாசித்து கீழ்ப்படிந்தால் அதை ஏற்றுக்கொள்ள வேணும். மனம் திரும்ப தவணை கொடுத்தேன். தியத்தீரா சபை அந்த பட்டணத்தில் இருந்த ஒரு பெண்ணுக்கு பேசுவது உயிர்த்தெழுந்த இயேசுவா, உயிர்ப்பிக்கும் ஆவியாக பேசுகிறார். அவளுக்கும் மனம் திரும்ப மனமில்லை, ஆகையால் அவளை சாவுப்பட்டியிலே போடுவேன். கிரேக்க மொழியை எடுத்து பார், ஏழு மாம் போட்டிருக்கிறான், அவளை கட்டில் கடையாக்குவேன். Now, wrong. Is wrong? இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் எனப்பட்டவர்கள் உலகெங்கும் இந்த உலக ஜனம் பெய்யினாலே பின்னப்பட்டு கிடக்கிற ஜனத்துக்குள்ளே பின்னப்பட்டு இருக்கிறார்களோ இத்தனை காரியங்களுக்கு ஒத்து போகிறார்கள். அவர்கள் உலகத்தோடு ஒத்து போகும் நேரத்திலே இந்த கிறிஸ்தவர்களை வெள்ளக்காரனோ கரவனோ பிரௌனோ யாரோ, வெள்ளக்காரன் வானத்தில் இருந்து விழுந்தவனா இல்லையே, வானத்தில் இருந்து இறங்கினவர் ஒருவர் யேசுவா. நானே வானத்தில் இருந்து இறங்கி வந்த நித்திய வாழ்வில் சோறு எங்களுடைய அடிப்படையான சாப்பாடு. சோறு வெள்ளக்காரனுக்கு பிரெட், அதுக்கு ஏழு முகம் அப்பம் அண்டு போட்டிருக்கு, இன்னும் ஒரு எட்டு போக இட்லி கண்டு போடுவோம். நாங்க வாசிக்க வேண்டியதான் எத்தனையோ பேருக்கு நமக்கு வெளிச்சம் இல்லாதனாலே அவர்களுக்கு சொல்ல வேண்டியிருக்கு. என்ன அதுக்கு போய் ஓமண்டு சொன்னியா, அவருடைய வார்த்தையும் கேட்கலையா, உண்ட மகன் உண்ட பிள்ள ஒத்த கல்லண்டா கட்டினா அவனை தான் கட்டுவனுண்டு. அவன் பெய்யின் குடும்பம், அவன் பாம்பை வணங்குற குடும்பம், அதுக்குள்ள போகாதுண்டு. இதில் எழுதி வச்சிருக்கிறார், நீ அதுக்கு மாறாங்க, நீ அப்படி போகிற நேரத்தில் அந்த கல்யாணத்தை போய் செய்து வைக்கிற நேரத்தில் அவன் சேலஞ்ச் பண்ணுறாங்க. சிலர் ஒன்று எடுத்து காட்டுறேன் பார், போகிறது பூசாரியில் காசு கொடுத்தாச்சுது அந்த மந்திரவாதத்தை செய்து. அவள் வீட்டில் இருக்க மாட்டாள், அவளுக்கு மண்டையெல்லாம் கலந்து அவனோட தான் ஓட வேணும். கல்யாணம் நடக்கிறது எங்க ஓராய், அங்க திறமான ஒரு பப்பாசி பாசர் இருப்பார். அவன் செய்து வைப்பான், நீ அடுத்தது பிறக்கிறது எல்லாம் பாம்பு குட்டிகள். அதுக்கு பிறகு என்ன செய்யறது, ஒன்று செய்யலாத நிலைமை. நான் போய் கைபிடிச்சு விடணுமே, கைபிடிக்கிறதா, அவன் எல்லாம் பிடிச்சிருப்பானே.
எனக்கு அது தெரியாத. அஞ்சு வயது பிள்ளைகள் செல்போன்ல படிக்கிற பிள்ளைகளுக்கு எல்லாம் தெரியுமே. தாப்பனை அல்லது தாய் மனைவியே புருஷனே, சகோதரன் சகோதரியே, தன் பிள்ளையை என்னை விட கூட நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரனால் யார் கொடுத்த வார்த்தை? டாடி இல்லாவிட்டால் அவர் சொல்ல அனுமதி இல்லை. நவ் வெயிட், நீ அப்படி போய் பிள்ளைய கூட நேசிச்சு அவன் இஷ்டத்துக்கு போய் கல்யாணத்தை தொடுத்து விட்டு அதெல்லாம் செய்தாய், என்ன செய்யற? டாடி சொல்றார், என்ன மகன நீ அடைஞ்சு ராஜ்யத்தில் சேவை செய்ய நீ பாத்திரனால் அடிப்படை உண்மை எது? டாடி அனுப்பினார் அவருடைய மகன் யேசுவாவை விட உன் மகனை, உன் பஞ்சாதியை, உன் சகோதரனையும் நீ கூட நேசிக்கிறாய். ராங். This is another thing not being taught by the white people in the United States or Canada or Europe, in France or Britain. They don't teach it. அடுத்த சூரிய நாளுக்கு ஆக்கள் வராது. என்ன இது, குடும்பத்தை பிரிக்க பார்க்கிறான். சமாதானத்தை உண்டு பண்ண வந்தேன்னு நினைக்கிறீர்களா? Did not come to bring peace, but a sword. வாளியை கொண்டு வந்தேன். இருக்கும் ஒளிக்கும் சம்பந்தமில்லை. அவராலே தொடுபட்டவர்கள், வெளிச்சத்தை பெற்றவர்கள், தடியின் மனுஷர்கள், யேசுவின் கரத்திலே கொடுக்கப்பட்டவர்கள் பிரிந்திருப்பார்கள். ஏன் ஒத்து போக மாட்டார்கள்? உங்களுக்கு தெரியும், ஆர் சொன்னது தெரியாது. சபையை தேடினேன், உலகத்திலே கண்டேன். உலகத்தை தேடினேன், சபைக்குள்ளே கண்டேன். எவ்வளவு உண்மை, எவ்வளவு உண்மை. புட்டத்தாந்தல் உண்டு. ரோமன் கத்தோலிக்க சபையை விட்டு பிரிந்த சபைகள், whether it's Anglican or Methodist or AOG or that and that spiritual church, a very spiritual, full gospel. இத்தனை அவர்கள் பின்பற்றும் காரியங்களை இன்று வரை பிடித்திருக்கிறார்கள். பயங்கர பழையான போதைகள், just like Trinity, doctrine of Trinity, believed by most of the most 99.9 Christian gatherings, so-called churches. They're following that. What about all these feasts? Christmas, Easter. இதனுடைய ஆழங்கள் எப்படி ஆரம்பித்தது தெரியுமா? அது யூதர்களிடத்தில் கேட்கப்படும். இது கிறிஸ்தவர்களுக்கு, அவர்கள் அவர்களால் எழுதப்பட்ட புத்தகம் அல்ல. நல்ல வேளை, திக்கு தரிசி ஒன்றுமே ஒளி புறஜாதியாக இல்லை. அமெரிக்கனோ கனடாவோ
இங்கிலாண்டோ ஆஸ்திரேலியா நியூசிலாந்து இந்தியா ஸ்ரீலங்கா அதுவும் ஆண்டவருடைய பெரிய இறக்கம். ஒரு தமிழனாக இல்லை, எல்லா தீர்க்கதரிசிகளும் யூதர்கள். யேசுவா யூதன், யூதனாக பிறந்தார், யூத பெயர் கொடுக்கப்பட்டது யேசுவா, யூதனாக ஊழியம் செய்தார், யூதனாக மரித்தார், யூதனாக எழுந்திருந்தார். யூதனாக வருகிறார் ஆளுகை. எனக்கு விருப்பம் இல்லை யூதர்களோடு. ஓ, நீ எங்கே எந்த இடத்தை அடைவாய் என்று உனக்கு தெரிய வேணும். உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. எந்த விஷயத்தில் நீ ஒத்து போகிறாய், வேலை கொண்டு அப்ளை பண்றாய், நீ தெரிவு செய்யப்பட்டாய், நல்ல சம்பளம், என்ன நாள் வேலை, திங்கள் தொடக்கம் சனி வரைக்கும், சாட்டர்டே என்ன செய்வாய்? ஆண்டவர் அறிவார். இல்ல, சனிக்கிழமையும் தான் என்ன சொன்னவங்க ஆண்டவருக்கு டாண்டிக்கு சித்தமா நான் கிடைக்கட்டு. சித்தமா உனக்குள்ள இருக்கிற பித்தம் போக வேணும். அவர் சித்தம் நாலாவது கற்பனை. இது சொல்ல பல கேள்விப்பட்டிருக்கிறேன், தடிக்கு சித்தமானா கிடைக்கட்டும், தடிக்கு சித்தமானா அந்த கல்யாணம் நடக்கட்டும், புரியாணமாகி போகட்டும். என்ன மாதிரி புரட்டுகிறார்கள்! அவர் சித்தத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். அவருக்கு சித்தமான உம்முடைய உண்மையினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய வார்த்தையே உண்மை, உம்முடைய உண்மையினால் பரிசுத்தமாக்கும். ஏன் அவர் உலகத்தில் விட்டு போகிறார் அப்படின்னா, உமது உண்மையினால் அவர்களை பரிசுத்தப்படுத்தும். அவர் will continue that. Well, that's very another topic, very deep. பரிசுத்தம் என்று சிலருடைய எண்ணங்கள்ல உடுப்பு போட்டா, செருப்ப கலந்தி போட்டு, நீ செருப்பை கலத்தலாம், எரியும் முச்சடிக்கு முன்னாலே நின்று கொண்டிருந்தால் சீனாய் மலையில உன்னை கூப்பிட்டு அங்கே நீ போய் ஆயா. அதுவும் அவர் சொன்னார், இது ஒன்று நடக்காது, உனக்கு விளங்கும்படி சொல்லுகிறேன். Receive the blessings of Rekha-Yohu-Vais-Mareka, Yair-Yohu-Panavali-Eka-Vion-Eka, Isa-Yohu-Panavali-Eka, Vaisem-Eka-Shalom,
உங்களை ஆசீர்வதி உங்களை காப்பாராக. ஏவா உங்கள் மேல் தமது முகத்தை பிரகாசிக்கப்படி உங்களோடு கிருபையா இருப்பாராக. ஏவா தமது முகத்தை உங்கள் பக்கமாய் திருப்பி உங்களுக்கு சமாதானம் கொடுப்பாராக. யகோவாவின் பெயரிலே இந்த ஆசீர்வாதங்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து இறங்குவது. ஆமென். May the God of Abraham, Isaac, and Jacob be blessed. We have given us even today the word is food. Be thankful all the time. ஒருவர் ஒருவர் மற்றவர்களோடு பயந்து கொள்ளுங்கள். சும்மா உட்கார்ந்து அதையும் இதையும் மண்டல்களையும் கதைக்க வேண்டாம். அறிந்தவர்கள் ஒருவர் பேசிக் கொள்வார்களாம். யாரை குறித்து? அவரை குறித்து. அவர் கூர்ந்து கவனிப்பாராம். அவர்களுக்காக அவர் ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணி அவர் சம்பத்தை சேர்க்கும் நாளிலே அவர்கள் அவருடையவர்களாய் இருப்பார்கள். ஊழியம் செய்கிறவனுக்கும் எனக்கு ஊழியம் செய்யாதவனுக்கும் வித்தியாசத்தை நான் காண்பிப்பேன். ஓகே. God bless you for those who are in UK and Paris and France, Switzerland and other places. There were some people in Germany, I don't know what has happened to them. எந்தெந்த நாய்கள் கெடுத்ததோ தெரியாது. அண்ட் தோஸ் வித் சிங்கப்பூர், கட்டார், குவைட் அண்ட் துபாய், அண்ட் ஆல் திஸ் வி சே குட் பை டு யூ டில் வி மீட் அகெய்ன் காட் வில்லிங் டுமாரோ பை ஃபார்.